நிலவை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யாவை தொடர்ந்து நிலவில் கால்பதித்துள்ள இந்தியா தனது விண்வெளி பயணத்தில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. சந்திரயான் 3 நிலவன் தென்துருவத்தில் கால்பதித்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி 140 கோடி இந்தியர்களின் பெருமைக்குரிய தருணம் இது என புகழாரம் தெரிவித்தார். புதிய இந்தியா எழும் நேரம் இது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சந்திரயான் 3 வெற்றியடுத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரலாற்று சாதனை படைத்தது இஸ்ரோ என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் கிடைத்த வெற்றி என்றும் நிலவுக்கு மனிதனை அனுப்புவதுதான் அடுத்த கட்ட திட்டம் என்றும் மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது இஸ்ரோ என்றும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவில் தன் கால்களை பதித்து இந்தியாவின் வெற்றியை நிலைநாட்டியதும் அது குறித்த தனது மகிழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரோ தலைவர் சோமநாத்திடம் பகிர்ந்து கொண்டார். நிலவு குறித்து இந்த உலகத்தினர் கற்பனையில் இருக்கும்போது இந்தியா நிலவை தொட்டு உணர்ந்திருப்பதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதேபோல் நிலவு குறித்து இந்த உலகம் கனவு கொண்டிருக்கும் பொழுது நாம் அதை நிஜமாக்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சந்திரயான் நிலவினை அடைந்ததைத் தொடர்ந்து இந்தியாவின் வெற்றியை தெரிவித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இந்தியா நிலவில் உள்ளது என பெருமிதமாக கூறினார். சந்திரயான் 1 தொடங்கிய பயணம் சந்திரயான் 2 கடந்து இப்போது வெற்றி தளத்தில் நிற்பதாகவும் சந்திரயான் 2 மூலம் இன்னும் தகவல் தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சந்திரயான் 1 மற்றும் 2 உருவாக்கியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலவில் நிறுத்தப்படும் காட்சி ஜம்மு காஷ்மீரின் லால் சவுக் பகுதியில் பிரம்மாண்ட திரை வைக்கப்பட்டு நேரடி ஒளிபரப்பானது. இதை மக்கள் ஆர்வமாக கண்டு மகிழ்ந்தனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் தென்னாப்பிரிக்க அதிபரும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரே மேடையில் ஏறிய போது பிரதமர் நிற்க வேண்டிய இடத்தை சுட்டிக்காட்டும் விதமாக அந்த இடத்தில் இந்திய தேசிய கொடியின் படம் வைக்கப்பட்டிருந்தது. இதை கண்ட பிரதமர் நரேந்திர மோடி கீழே கிடந்த தேசிய கொடியின் படத்தை எடுத்து தனது பையில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார். தாய் நாட்டின் தேசிய கொடி மீது தனக்கு இருக்கும் பற்றுதலை பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படுத்திய விதம் அனைவரையும் நெகிழ வைத்தது. பிரதமர் மோடியை தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசாவும் அவர்கள் நாட்டு கொடியை கையில் எடுத்துக் கொண்டார். சாலையோர வியாபாரிகள் முதல் ஷாப்பிங் மால்கள் வரை யூபிஐ பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது உலகிலேயே இந்தியாவில் அதிக டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக பிரிக்ஸ் வர்த்தக மன்ற தலைவர் மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க அதிபரை பிரதமர் மோடி இன்று நேரில் சந்தித்த பின்னர் இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மத்திய வெளிவிகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அப்போது உடனிருந்தார். தென் பிராந்திய நாடுகளின் நலனுக்கான நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் தொழில்நுட்ப கூட்டமைப்பு தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியா விரைவில் 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக உருமாறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மிசோரமில் பாலம் இடிந்து பலர் உயிரிழந்ததை அறிந்து வேதனை அடைந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மிசோரமில் பாலம் இடிந்து விழுந்த விபத்து வேதனை அளிப்பதாகவும் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் செய்துள்ளார். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கோவா பல்கலைக்கழகம் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் 5 கிராமங்களை தத்தெடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கோவா பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். காவிரி விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மீதான வழக்குகளில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் தவறானவை என்றும் மனசாட்சியை உலுக்கியதாலேயே நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தவிருப்பதாகவும் தெரிவித்திருக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நீதிமன்றம் அரசுக்கோ கட்சிக்கோ உரித்தானதல்ல என்று கூறினார். வணிக கப்பல் போக்குவரத்து தகவல் பரிமாற்றம் தொடர்பான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் குறித்த ஒப்பந்தம் இந்திய கடற்படை மற்றும் பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை இடையே இன்று கையெழுத்தானது.
G20 உச்சி மாநாட்டை முன்னிட்டு தில்லி போலீசார் இன்று முழு சீருடை அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். நகரின் பல்வேறு விடுதிகளில் இருந்து தலைவர்களை அழைத்து வந்து பிரகதி மைதானத்தில் விடுவது போன்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை தில்லி போக்குவரத்து காவல்துறையினர் நடத்தினர். G20 உச்சி மாநாடு அடுத்த மாதம் 9-10 ஆகிய தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறுவதை முன்னிட்டு இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது. உலக பாரா பவர்லிப்டிங் போட்டியில் இந்தியாவின் ஹனி டவாஸ் தங்கப்பதக்கத்தையும் ராகுல் ஜோக் ராஜியா வெள்ளி பதக்கத்தையும் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். துபாயில் உலக பாரா பவர்லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் முதல் நாள் ஆட்டத்தில் ஆடவருக்கான 72 கிலோ இளையோர் பிரிவில் இந்தியாவின் ஹனி டாபஸ் தங்கப்பதக்கத்தையும் ராகுல் ஜோக் ராஜியா வெள்ளி பதக்கத்தையும் வென்றனர். இந்த போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.